எங்களுடைய வழிகாட்டி ஐயா பல நெடுமாறன் அவர்களே, தமிழீழ உணர்வு உள்ள ஒவ்வொருவராலும் தலை வணங்கி பாராட்டப்படும் தகுதிக்குரிய எங்களுடைய அன்பு அண்ணன் வைகோ அவர்களே, பெரியார் திராவிட கழகத்தின் தலைவர், பாசத்துக்குரிய சகோதரர் குளத்தூர் மணி அவர்களே, முத்துக்குமாரின் தந்தை குமரேசன் அவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்ச்சி எடுத்து செல்லும்போது இங்கே நாம் ஏற்றி வைக்கின்ற இந்த தீப நிகழ்ச்சி வெறும் சடங்காக சம்பிரதாயமாக இல்லாமல் நிகழ்ச்சியை செய்தி சேகரிப்பதற்காக வந்திருக்கும் செய்தியாளர்கள் கூட கண்கலங்க நிற்பதை ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறேன். வேறு எந்த நிகழ்ச்சியிலும் இப்படி வந்து மனமூன்றி நிற்பதை பார்க்க முடியாது. அந்த தீபத்தை ஏந்தி நிற்கும் ஒவ்வொருவரும் அந்த மெழுகிலிருந்து எப்படி அந்த மெழுகு சிந்திக்கிறதோ அதே மாதிரி தங்களுடைய விழிகையிலிருந்து கண்ணீர் சிந்தித்தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருது அந்த முள்ளிவாய்க்கால் தியாகிகளுக்காக அந்த தீபத்தை ஏங்கும் போது நமக்குள் ஒரு அதிர்வு அலை ஏற்படுகிறது. அந்த மண்ணுக்கே போய் நிற்பதை போல் அந்த மக்கள் அந்த மண்ணை நோக்கி சென்ற வரலாறு இருக்கிறது. அது உலகத்தில் எந்த வரலாற்றிலும் இல்லாத ஒரு அபூர்வ நிகழ்வு. இந்த ராமன் இருக்கும் இடம் அயோத்தி என்று சொல்வார்கள், அது கதையாக இருக்கலாம். ராமன் காட்டுக்கு போனவனும் எல்லாரும் காட்டுக்கு போயிட்டாங்களா? கிடையாது. யாழ்ப்பாணத்திலிருந்து பிரபாகரன் வெளியேறினார். பிரபாகரனுடன் சேர்ந்து 500,000 பேர் வெளியேறியது வரலாறு. கிளிநொச்சியில இருந்து பிரபாகரனுடன் 400,000 பேர் வெளியேறியது அரசாங்கத்துக்காக தெரிந்ததா, இல்லை காட்டி கொடுத்த இந்தியாவின் சேட்டிலைட்டுக்காக தெரிந்ததா? பிரபாகரன் இருக்கிற இடம்தான் தமிழ் இடம் என்று அந்த மக்கள் நம்பினார்கள். அந்த தலைவனுடன் சேர்ந்து நடந்தார். ஒரு நம்பகமான தலைவன். வீட்டுக்கு ஒரு பிள்ளையை அனுப்பணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளையை களத்துக்கு அனுப்பாமல் இருந்த தலைவனா? இல்லை துணை முதல்வர் ஆக்கி விடலாம், பதவியில் அமர்த்தி விடலாம், உர அமைச்சர் ஆக்கி விடலாம் என்றால் நினைத்த தலைவனா? தன்னுடைய மகனை களத்தின் முன்னணியிலே நிறுத்தினான். எல்லாரும் போராடும் போது பிரபாகரன் பிள்ளை எங்கேயே படிக்க போயிட்டானாமே என்று கேட்டவர்கள் எல்லாம் உண்டு. அந்த பிள்ளை எதற்காக படிக்க சென்றான் என்பது அவன் திரும்பி வந்து விமானம் ஓட்டிய போதுதான் தெரிந்தது. புலிகளுக்கு விமானப்படையாக அவன் தனக்கிருந்த அந்த தியாக உணர்வை ஊட்டி ஊட்டி வளர்த்திருந்தான் அந்த பிள்ளைகளை. அதனால்தான் அந்த மனிதனுடன் அந்த மக்கள் சேர்ந்து நகர்ந்தார். முள்ளிவாய்க்கால் வரை கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டே இருந்தார். தோல்வி கிடையாது நண்பர்களே. அதாவது அடுத்தவன் குழந்தைக்கு தன்னுடைய இன்சியல் போன்ற சில வினோத பிரிவுகள் இருப்பார்கள். அந்த பட்டியலில் மகிந்த ராஜபக்தியை சேர்க்க வேண்டும். 26 நாடுகள் ஆயுதம் கொடுத்து வாங்கி கொடுத்த வெற்றிக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் அவனுக்கு மனநிலை சரியில்லை என்று அர்த்தம். அதான் மகிந்த ராஜபக்தியுடைய நிலை. வாய்க்காலை பற்றி நினைக்கும் போது கடைசியில் அதாவது பிரபாகரன் என்கிற அந்த மா மனிதனை மே மாதம் 5 பார்த்த ஒரு போராடி சொல்கிறார். எல்லாரும் வற்புறுத்துறாங்க, நீங்க போயிட்டு ஒரு சேஃப் பேசேஜ் இப்ப போய்விட முடியும் என்று. இதே மாதிரி ஒரு நிலை இந்திய அமைதி காப்பு படை மணலாற்றை சுற்றி வளைத்திருந்த போது பிரபாகரனுக்கு ஏற்பட்டது. அப்போதும் சொன்னார்கள், இந்திய அமைதி காப்பு படை சுற்றி வளைத்து விட்டது, நீங்கள் இங்கே இருப்பது பாதுகாப்பில்லை, நீங்கள் போய்விடுங்கள் என்று அவருடைய நலம் விரும்பிகள் வற்புறுத்தினார்கள். பிரபாகரன் அப்போது சொன்ன வார்த்தை, இந்த களத்தில் இருந்து விலகி ஓடிவிட நான் கோழை இல்லை. போராடி வெற்றி பெற்றான் பிரபாகரன்,
இவர்களை போராடி செத்தான் பிரபாகர் என்று வரலாறு சொல்லட்டும், அதற்காகத்தான் நான் வாழ்கிறேன் தான் பிரபாகர். அதேதான் இப்போதும் பிரபாகரன் சொல்லி இருக்கிறார். மே மாதம் ஆரம்பத்தில் சொன்ன நண்பர்களிடம், இந்த மக்களுக்கு என்ன வார்த்தை பாருங்கள், இந்த மக்களுக்கு என்ன நடக்கிறதோ அதுவே எனக்கும் நடக்கட்டும் என்று சொல்லித்தான் அந்த களத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு நின்றார். அதான் அந்த மக்களுக்கு நம்பிக்கை. அந்த தலைவன் எங்களுடன் நிற்கிற தலைவர், எங்களுடைய துயரை பகிர்ந்து கொள்கிற தேவன், எங்களுடைய துயர்களுக்கு தீர்வு காண்கிற தலைவன் என்கிற அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தார். பேச தெரியாத தலைவர் பிரபாகரன் என்று யாராவது சொன்னால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். இந்திய அமைதி காப்பு படை போவதற்கு முன் ராஜீவும் ஜெயவர்தனையும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்களே, போட்டுக்கொண்டு பிரபாகரன் இல்லாமலேயே இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிவிட முடியும். ஒரு ஆறு ஏழு குழு இருக்குல்ல, எல்லாம் நான் வைத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விடுவோம் என்று பிரபாகரனை அசோக ஓட்டையிலே சிறை வைத்தார்கள். டெல்லியிலே வீட்டு சிறையிலே வைத்திருந்தார்கள். அப்போது அவரை போய் அதிரடியாக சந்திக்க சென்ற ஒரே தலைவர் வைகோ அவர்கள் தான். தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த தலைவனை சந்தித்த தமிழக தலைவர் வைகோ. அதுக்கு பிறகு எந்தெந்த குரூப்பையோ கூப்பிட்டு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விடலாம் என்றெல்லாம் நினைத்தவர்கள் பிரபாகரன் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதை பின்னர் புரிந்து கொண்டார். தான் செய்த தவறுக்கு தானே பரிகாரம் காண்பது மாதிரி ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் எந்த பிரபாகரனை வீட்டுச் சிறையில் வைத்திருந்தார்களோ அதே பிரபாகரனை இந்திய விமானப்படை விமானத்திலே கூட்டி கொண்டு போய் சுதுமலையிலே நிறுத்தினார். சுதுமலை கூட்டத்திலே பிரபாகரன் பேசிய ஒரே ஒரு வார்த்தை, தமிழகத்தின் வார்த்தை ஜாலம் காட்டிக்கொண்டு ஒரு வசனகர்த்தா இருக்கிறாரே அவரெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டும் அந்த வார்த்தை. எப்படி பிரபாகரன் அப்படி பேசியிருப்பார் என்று வரலாறு திரும்பி பார்த்தது. எல்லாரும் குமரப்பா உடையந்திரன் என்று தளபதிகள் அத்தனை பேரும் சொன்னார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை இந்தியா காப்பாற்றவில்லை. ஈழம் என்பதற்கான தீர்வு இந்த ஒப்பந்தத்தில் இல்லை, ஆயுதங்களை ஒப்படைக்க கூடாது என்றார். எவ்வளவு ஜனநாயகம் பாருங்க, ஒரு தலைமுறை வைத்துக் கொண்டு தளபதிகள் சொன்னார்கள் ஆயுதங்களை ஒப்படைக்காதீர்கள் என்றார். கடைசியாக பிரபாகரன் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி பேசும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். சுதுமலை கூட்டத்திலே பிரபாகரன் சொன்ன அந்த வார்த்தையை பொன் எழுத்துக்களில் பொறித்து வைக்க வேண்டும் ஒவ்வொரு தமிழன். அவர் சொன்னார், நாங்கள் குருவிகள் மாதிரி இந்த ஆயுதங்களை சேகரித்தோம். இந்த ஆயுதங்கள் எங்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தவில்லை, எம்முடைய மக்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்துகிறோம். இந்த ஆயுதங்களை இந்திய பேரரசின் படையிடம் ஒப்படைக்கும் அந்த களத்திலிருந்து எங்களுடைய மக்களின் பாதுகாப்பையும் இந்திய இராணுவத்திடம் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னார். ராஜீவ்காந்தி என்கிற மனிதருக்கு வாக்குத்தம் இருந்திருந்தால், ராஜீவ்காந்தி என்ற மனிதருக்கு பிரபாகரன் பேச்சில் இருந்த நேர்மை புரிஞ்சிருந்தால் பொய்களும் இந்தியாவும் மோதியிருக்க நேர்ந்திருக்குமா? இந்தியா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு ஒப்பந்தத்தை நம்பி ஆயுதங்களை ஒப்படைத்த பிரபாகரனின் முதுகிலும் பிரபாகரனின் தோழர்கள் முதுகிலும் குத்திய அந்த வரலாற்று தவறுதான் இன்றைக்கு வரை தொடர்கிறது. விந்திய மலைக்கு இந்த பக்கம் இந்தியான்னு ஒன்று இருக்குன்னு எந்த வரலாற்று தலைமுறைக்காவது தெரிகிறதா? ஒரு குந்தி தேவியை அனுப்புகிறார்கள். ஒரு குந்தி தேவி தலைமையில் ஒரு குழு போகுது. ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு வட்ட வடிவமாக பொட்டு வைத்துக் கொண்டால் அதான் இந்திய கலாச்சாரம் என்று நம்புகிறார்கள். அந்த குந்தி தேவியின் தலைமையில் போய்விட்டு வந்த குழு இங்கே வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறது. அந்த பாரத மாதா சொல்கிறார், என்ன சொல்றாங்க, அங்கு யாரும் கேட்கவில்லையா? ஏமா, நீங்க அங்க போய் தனியா யாரையாவது தமிழர்களை சந்தித்து ஒருவரை சந்தித்து பேசியிருக்கிறீர்களா? ஆயிரம் ஆயிரம் திருமிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், ஒரு சகோதரியை சந்தித்திருப்பாயா? எங்களுடைய வீர வேந்தைகள் எங்களுடைய மங்கைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களை தந்தித்தே ஆக வேண்டும் என்று மகிந்தனிடம் வற்புறுத்தினா? எதையுமே கேட்க திறானி இல்லாமல் ஒரு நாள் காலையில் போய் மகிந்த ராஜபக்சேயிடம் உட்கார்ந்து குந்தி தேவி டிஃபன் சாப்பிட்டார் தான் நடந்தது. என்ன கேட்டார் என்று யாருக்குமே தெரியவில்லை. தனிமையில் ஒரு தமிழனையும் சந்திக்காமல் தனிமையில் மகிந்தவை மட்டும் சந்தித்து விட்டு வந்து அந்த பெண்மணி மதுரையிலே நின்று
அங்கே யாரும் ஈழம் கேட்க வேண்டும் என்றால் என்ன நெஞ்சுரம் இருக்கும்? தமிழர்கள் ஈழப்பிறவிகள் என்று நினைக்கிறார்களா? இவர்கள் மதுரையிலே ஒரு ஆஜினத்துக்குள்ள ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி உன்னால் அபிப்பிராயம் சொல்ல முடியவில்லை. இந்து மதத்துக்காகவே புறப்படுத்த உங்களால் அதை பற்றி கருத்து சொல்ல முடியவில்லை. நீங்கள் அங்கே நின்று சொல்கிறீர்கள் தமிழகத்தை அங்கே யாரும் கேட்கவில்லை என்று. முதுகுக்கு பின்பே துப்பாக்கி ஏந்திய இராணுவம் நின்றிருக்க முன்னாடி போய் தமிழர்களை வேணுமானு கேட்டால் அவங்க என்ன சொல்வார்கள்? அவர்கள் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஐநாவுடைய ரிப்போர்ட், இலங்கையுடைய போலி அறிக்கையை விடுங்கள், ஐநாவுடைய ரிப்போர்ட் தெளிவாக சொல்கிறது. முள்வேலி முகாம்களில் இருக்கும் எங்களுடைய சகோதரிகள் குளிக்கும் போதும், சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, குளிக்கும் போதும் கழிவறைக்கு செல்லும் போதும் கூட இராணுவத்தின் பார்வையில் தான் இருக்கிறார்கள். சரி, அவர்கள் மனிதர்களே இல்லையா? நீ என்ன நினைக்கிறீர்கள்? இவ்வளவும் நடந்த பிறகு நீங்கள் ஒன்றாய்த்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? 1977 அந்த நாடு தீர்மானித்து விட்டது பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாம் கோருவது உண்மைதான். 1976 வட்டுக்கோட்டையில் தீர்மானம் போட்ட பிறகு 77 தேர்தலில் ஒற்றை கோரை கோயிலும் செல்வான் நின்றார். தனி நாடு தான் வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போடும். ஏன் ஆயுத போராட்டம் நடத்தி செல்வா நாடு கேட்டாரா? அகிம்சை போராட்டம் நடத்தி நடந்த காந்தியவாதி, அதற்காக அடித்து ஒடுக்கப்பட்டார்கள் அந்த போராளி. அதுக்கு பிறகு வேற வழி, நீரான பிரிஞ்சு போகணும் சொல்றது தமிழர்கள் இல்லை, சிங்களர்கள் சொல்கிறார்கள். நீ வேற நான் வேற, ஆனால் தனிநாடு தான் என்று கேட்டு 77 நடந்த தேர்தலில் ஒற்றை கோரிக்கை நின்றார். ஒரே ஒரு தொகுதியை தவிர அத்தனை தொகுதியிலும் தமிழர் சட்டம் ஜெயித்தார்கள், அத்தனை தொகுதியிலும் ஜெயித்தார்கள். அப்பதான் பொது வாக்கெடுப்பு முடிந்து விட்டது. அது தெரியாம தான் 10 வருஷம் கழித்து ராஜீவ்காந்தி போய் அக்ரிமெண்ட் போட்டார். நான் கேட்கிறேன், ஒரு மருமகளை மாமியார் கரசி ஊற்றி கொளுத்துவார், கொளுத்த முயற்சி செய்வார், எல்லாம் சமரசம் பேசி ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கரசின் ஊற்றுனா சீக்கிரமா எரிய மாட்டேங்கிறதுக்காக பெட்ரோல் ஊற்ற முயற்சி செய்வார். அப்பவும் போய் நீங்க ஒன்னாதான் இருக்கணும்னு சொன்னா நீங்கள் யாருடைய ஏஜென்ட்கள்? நீங்கள் யாருடைய பிரதிநிதிகள்? நீங்கள் தமிழ் மக்களை மதிக்கிறீர்களா? இவ்வளவுக்கு பிறகு அந்த நாட்டில் ஒரே நாடு இருக்க முடியாது, இரண்டு நாடுகள் தான் அங்கே சாத்தியம், அதான் சத்தியம், ரெண்டு நாடு தான் அங்கே இருக்க முடியும். இதுக்கு பிறகு ஒன்னாதான் இருக்கணும்னு எவனால் சொன்னால் அவனை தமிழர்கள் துரத்து துறைக்கு அடிக்கின்ற காலமும் வரும், ரொம்ப சீக்கிரம் வரும் நினைக்கிறேன். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ரத்த கொதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அங்கே போய்விட்டு சுற்றுலா போய்விட்டு வந்து இங்கே வந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் அந்த மண்ணுக்காக தாய் நகர்ந்து சென்றார்கள். 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கணக்கு தான். ஏன்னா 1919 ஜாலியன் வாலாபாக்கிலே 1500 பேர் கொல்லப்பட்டது மிகப்பெரிய சம்பவம். 1919 April 13 நடக்கிறது. அதுக்கு பிறகு 90 ஆண்டு கழித்து முடிவைக்க நடக்கிறது, 90 வருஷம் கழிச்சு. நான் கேட்கிறேன், 1500 பேர் கொல்லப்பட்ட ஜாலியன் வாலாபாக்காக அந்த இடத்தை புனிதம் என்று பார்க்க வேண்டும் என்று எத்தனை தமிழர்கள் இயக்கி இருப்போம்? எத்தனை பேர் டெல்லி போனால் ஜாலியன் வாலாபாக்கம் பார்த்துட்டு வரணும்னு நினைத்திருப்போம். அந்த மண்ணை நாம் மதித்தோம். ஆனால் ஜாலியன் வாலாபாக்கும் நமக்கும் 2000 கிலோமீட்டர் நண்பர்களை, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முள்ளிவாய்க்காலுக்கும் நமக்கும் 26 கிலோமீட்டர் தான். அங்க 1500 பேர் செத்தாலும் இங்கே 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். நடந்தது இனப்படுகொலை என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. இனப்படுகொலை என்பது என்ன? ஒட்டுமொத்த மனித சமூகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை பிரித்து எடுத்து அவர்களை மட்டுமே ஆயுத நீக்கி தாக்கிக் கொள்வது, அதான் நடந்தது. இதை இனப்படுகொலை என்று சொல்ல இங்கே இருக்கிற அரசுக்கு என்ன தயக்கம்? அப்படி என்றால் நீங்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்தீர்கள் என்ற அர்த்தம். தமிழ்நாடு அரசாங்கம் கூட அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், அறிக்கைகளை எழுதி பேரவையில் படிப்பதோடு நிறுத்தி விடாதீர்கள். அந்த மன்மோகனுக்கு அதுக்குள்ள அந்த தலைக்குள்ள இதெல்லாம் திணிக்கிறதுக்கு மிகப்பெரிய சாமர்த்தியம் வேண்டும். மீண்டும் மீண்டும் கேளுங்கள், நடந்தது இனப்படுகொலை என்ற அறிவி, பன்னாட்டு விசாரணை வேண்டும் என்று வற்புறுத்து என்று கேளுங்கள். அது தமிழக அரசின் கடமையாக இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த தமிழர்களின் கடமையாக இருக்க வேண்டும். தமிழீழத்தை நோக்கிய நம்முடைய போராட்டம் நகர வேண்டும், அதை நோக்கியே நாம் செல்ல வேண்டும், அதற்காக ஓரணியில் திர வேண்டும் தமிழர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.